ஆர்கானிக் ஃபுட்ஸ் நம்ம விவசாயிகள் கடைங்க. இங்கே உங்களுடைய வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே நஞ்சில்லாமல் விலை குறைவாக கிடைக்குங்க. இங்கே நீங்கள் பொருட்களை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா நம்மளுடைய இயற்கை விவசாயிகளுடைய வாழ்வு செழிக்குங்க. உங்கள் உயிர் ஆர்கானிக் ஃபுட்ஸ் இயற்கை விவசாயிகள் நேரடி விற்பனையம் ஈரோடு சேலம் மற்றும் கோவை. அப்ப நோய்களுக்கு சிகிச்சை கொடுப்பது சரியா? அந்த நோய்களை உருவாக்கணும் மூல காரணத்தை ஆராய்ந்து அடிப்படையை சரி செய்வது சரியா? அதானே. அப்ப இன்னைக்கு என்ன என்ன எல்லாத்துக்குமே இப்ப நம்ம சாப்பிட்ட இடையிலேயே எல்லாருமே நோய் கேட்கிறாங்க, சர்க்கரைக்கு என்ன பண்ணலாம்? அப்போ நம்ம மக்கள் எப்படி புகுத்தப்பட்டிருக்கிறது, இந்த நோய்க்கு சாப்பிட்டா சரியாகுமா? நிச்சயமா ஆகாது. எந்த நோயாக இருந்தாலும் சரி, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அனைத்து நோய்களுக்கும் அடிப்படை தாயும் தந்தையும் யார் என்று கேட்டால் இறைப்பையும் மலக்குடலும் தான். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் தாயும் தந்தையும் என்று சொன்னால் இறைப்பையும் மலக்குடலும் தான். அப்ப எந்த நோயாக இருந்தாலும் நீங்கள் சரி செய்ய வேண்டிய உறுப்பு எது? செரிமான மண்டலத்தை சரி செஞ்சா ஒட்டுமொத்த வேறு பலப்பட ஆரம்பிக்கும். நீங்க அதை விட்டு போட்டு நோயவே நோண்டிக்கு இருந்தீங்கன்னா ஒரு நோய்க்கு சிகிச்சை எடுத்தா அடுத்த ஒரு வருஷத்துல ரெண்டாவது நோய் மாறிடுது. அப்ப அடிப்படை இந்த வயிறு, செரிமானம், செரிமானம், செரிமானம். இந்த செரிமானத்தை சரி செய்யக்கூடிய, சரி செய்த பின்பு நீங்கள் நோய்களை கவனிக்க வேண்டாம். இங்க சரி செய்தாலே அங்க மறைஞ்சு போயிரு. இப்ப ஒண்ணுமில்ல இப்ப நடக்கிறோம். இதுல யாரு உண்மை? என்னுடைய நிழல் வருது ரைட்டுங்களா? இதுல யாரு உண்மை யார் போய்? இப்ப நிழல் வருது, கூடையே வருது. நான் நடந்தாலும் கூடையே வருது. இதுல யாரு உண்மை யார் போய்? நடக்கிற நான் உண்மை, என்னை பின்தொடர்ந்து வருகின்ற நிழல் போய். அப்போ இந்த நிழல் என்னை விட்டு மறைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த நிழல் என்னை விட்டு மறையணும்னா என்ன செய்யணும்? ஒன்னு, லைட்டை ஆஃப் பண்ணி இருட்டான இடத்துக்கு நான் போயிடணும் ரைட்டா? அப்ப மூலமாகிய நான் மறைந்தால், மூலமாகிய நான் மறைந்தால் என்னை பின்தொடர்ந்து வந்து இருக்கின்ற இந்த நிழல் தானாக மறையுமா? மறையாதா? இல்லையா? அதை விட்டு போட்டு நிழலை மறைக்கிறேன்னு சொல்லி போட்டு நீங்க பெட்ஷீட்டை என்னத்தையும் பொத்திக்கிட்டே இருந்தா கூட சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த நிழல் தானாக என்ன செய்யும்? மறைஞ்சு போயிடும். மறுநாள் காலையில சூரியன் வந்த பிறகு இதைத்தான் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்ப நிஜமாகிய நாம் அப்போ வேற ஆராய வேண்டிய தென்னை மரத்துக்கு, தென்னை மரத்துல ஒரு பூச்சி மேல ஏதாச்சும் பட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு பூச்சி தாக்குது ஏதாச்சுன்னா எங்க மருந்து வைப்பாங்க? ஏன் மேல ஏறி வைக்க வேண்டியதானே தெரியுது இல்ல? அப்ப அதுக்கு மட்டும் வேறாம, அப்ப நோய்க்கு மட்டும் மூல காரணத்தை ஆராயாம ஏன் நோய்க்கு சிகிச்சை எடுக்கிறீங்க? அடிப்படைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப இந்த அடிப்படையை நீங்கள் தெரிந்து கொண்டாலே அடிப்படையாகிய செரிமான மண்டலத்தையும் மலக்குடலையும் தீராத மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாம செரிமானத்தை சீராக்கக்கூடிய அந்த உணவை மருந்தாக்கும் கலையோடு நீங்கள் கற்றுக்கொண்டால் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமானவர்கள் தான். அப்ப இந்த 12 காய்கறிகளுக்கு, 12 மண்டலங்களுக்கு நம்மளுடைய அடிப்படை ராசியும் லக்னமும் என்ன என்பதை இப்ப பார்க்கலாம். முதல்ல சொன்னோம் வெண்பூசணிக்காய் செரிமான மண்டலம், வெண்பூசணிக்காய் செரிமான மண்டலம், வெளியுறவுத்துறை அமைச்சர், என்ன ராசி என்ன லக்னம்? மேச ராசி, மேச லக்னம். இங்க ஒரு கேள்வி வரும், இது என்ன சம்பந்தமே இல்லாம மேச ராசிங்கிறீங்க, மேச லக்னங்கிறீங்க, இவர்களுக்கு செரிமான மண்டலம் தான் பலவீனங்கிறீங்க, எதன் அடிப்படையில இதை நீங்க சொல்றீங்க? கேள்வி வரலாம் ரைட்டா? அந்த கேள்வி எழத்தான் செய்யும். மேச ராசிக்கும் செரிமான மண்டலத்திற்கு என்ன சம்பந்தம்? அதான் கேள்வி ரைட். இந்த மேச ராசியினுடைய அதிபதி யார்? பொதுவாகவே அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டம், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டம். அப்ப அண்டத்தை, அண்டத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற இந்த 9 கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் தான். அது முரண்படும் பொழுது அண்டத்தில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். உண்மையா பொய்யா?
உண்மையா போயிங்களா உண்மை பௌர்ணமி டையத்துல மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் அறிவிப்பு செய்வார்களா செய்ய மாட்டாங்களா ஏன் நீர் நிலைகள் பௌர்ணமி டையத்துல சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் பொழுது நீர் நிலைகள் கொதிப்படையமா அடையாதா செவ்வாய் பகவானுக்கு ஆதிக்கத்துக்கு உட்பட்டது மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய் என்று சொல்வோம் இந்த செவ்வாய் கிரகம் மனிதனுடைய உடம்புல எந்த மண்டலங்களுக்கு தேவையான ஆற்றலை அளித்துக் கொண்டிருக்கின்றால் இரத்த உற்பத்தியை செய்வதற்கு உடம்புல மனிதனுடைய உடம்புல இரத்தத்தை உற்பத்தி செய்வதற்கு உதவக்கூடிய கிரகம் எது செவ்வாய் அந்த ரத்தம் எங்க உற்பத்தி ஆகிறது மனிதனுடைய உடம்புல எந்த உறுப்புல இருந்து அது ரத்த அணுக்கள் ரத்தம் மண்ணீரல் இல்லையா மண்ணீரல் என்னுடைய தொடர்பு உடையது பயிரோட தொடர்பு உடையது புரிஞ்சதுங்களா அப்ப வயிறு நல்லா இருந்தா மண்ணீரல் நல்லா இருக்கும் மண்ணீரல் நன்றாக இருந்தால் மண்ணீரிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ரத்தம் நல்ல சத்து உள்ளதா இருக்கும் மண்ணி ரத்தம் நல்லா இருந்தா ரத்த அணுக்கள் நன்றாக இருக்கும் புரிஞ்சதுங்களா அப்ப மேச ராசி மேச லக்னம் வெள்ள பூசணிக்கா ஜீரண மண்டலம் ரைட் இப்போ நீங்க யார் யாரு மேச ராசியோ அல்லது மேச லக்னமாக இருந்தால் அவர்களுக்கு இந்த உடம்புல வயிறு சார்ந்த குறைபாடு நிச்சயமாக இருக்கும் இவர்களுடைய உடம்பு உஷ்ணத்தன்மையாக இருக்கும் இவர்கள் பசியவே தாங்க மாட்டார்கள் சாப்பிடுவதற்கு தாமதம் ஆச்சுன்னா இவர்களுக்கு தலைவலி வரும் தலைவலி வரும் பொழுது சாப்பிட்டால் தலைவலி மறைஞ்சு போயிடும் வந்துருக்கு இருக்குங்களா அப்ப யோசிக்கணும் யாருக்காச்சும் பிரச்சனை இருக்கு மேசராசி யாரு இருக்கு சொன்ன குறைபாடு இருக்குங்களா தலைவலி வராதா வராத வரையே சந்தோஷம் வேற எந்த பிரச்சனையும் வர பசி தாங்க மாட்டீங்களா அதுதான் குறைபாடு அதைத்தானே சொன்னேன் இவர்கள் பசி தாங்க மாட்டார்கள் வயிறா வண்ணாந்தாலியா தெரியாது சாப்பாடை தவிர மேல் திணியில நல்லாவே சாப்பிடுவாங்க அல்லது ஏதாவது உள்ள போட்டு அரைச்சுக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு காரணம் இந்த மண்டலத்தினுடைய இறைப்பை பலவீனம் இவர்களுக்கு ஞாபக சக்தி குறைபாடு அதிகரிக்கும் நல்லா கேட்பாங்க ஒரு சில பேர் கேட்பாங்க கேட்டு முடிச்சுட்டு உட்காந்து கேட்டுட்டே இருப்பாங்க கேட்டு முடிச்சோடனே மறுபடியும் என்ன சொன்னீங்க அவ்வளவு நேரம் பேசி முடிப்போம் பேசி முடிச்சோடனே புரிஞ்சுதான் கேட்டா என்ன சொன்னீங்க இதா இந்த குறிப்பு யாரு கேட்பாங்கன்னா இந்த மேச ராசி இந்த மேச லக்னம் குறிப்பு உள்ளவங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க அதற்கடுத்து சாப்பிட மோசம் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா எரிச்சல் உணர்வு அல்லது வலி உணர்வு இவர்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு சில பேத்துக்கு சிறுநீர் கழிக்கும் பொழுது தண்ணீர் குடித்தாலும் சரி குடிக்காவிட்டாலும் சரி மஞ்சள் நிறமாக போய்கொண்டே இருக்கும் இவர்களுக்கு இறைப்பையில புளிப்புத்தன்மை அதிகரித்து புளிச்ச ஏப்போ உண்டாகும் இவர்களை பொறுத்தளவுல வாயில துர்நாற்றங்கள் ஏற்படும்
ஒரு சில நேரத்துக்கு மூக்கில் மூக்கு சிந்தும் பொழுது அந்த சளி துர்நாற்றத்துடன் கூடிய வெளியேறும். இது எல்லாமே அதிகபட்சமாக மேஷ ராசி மேஷ லக்னத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த குறைபாடு உண்டாக ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன குறைபாடுகள் இருந்ததா இல்லையா? இருக்குங்களாமா ஐயா? செரிமானம் ஒன்றுதான், அதுதான் ரைட். இப்போ எப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லா குறைபாடு ஏற்படாது. எந்த உறுப்பு உங்கள் உடம்புல பலவீனம் அடைந்திருக்கிறதோ ரைட்டுங்களா, அந்த உறுப்பில் அதனுடைய விளைவுகளை வெளிப்படுத்தும். அப்போ உச்சந்தலையிலிருந்து தலை என்று பலவீனம் அடைந்தால் இவர்களுக்கு தலைவலி வரும். தலை நல்லா இருந்துச்சுன்னா ஞாபக நரம்புகள் பலவீனம் அடைந்தால் ஞாபக சக்தி குறைபாடு வரும். அப்போ தலையும் நரம்பு நல்லா இருந்துச்சுன்னா கண்ணில் குறைபாடு இருந்தால் இவர்களுக்கு சாலேஸ்வரம் அல்லது தூரப்பார்வை பிரச்சனை உருவாகும். அந்த மூன்றும் நல்லா இருந்துச்சுன்னா காதில் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன சொன்னீங்கன்னு சொல்லி தாமதமாக புரிதல் ஏற்படும். அப்போது எந்த உறுப்பு இவர்களுக்கு பலவீனமாக இருக்கிறதோ அந்த பலவீனமான உறுப்புல தான் விளைவுகளை முதலில் வெளிப்படுத்தும். அது வெளிப்படுத்தும் பொழுது நாம் சரியாக கவனிக்க தவறும் பட்சத்தில் அடுத்தடுத்த விளைவுகளை நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ மேஷ ராசி மேஷ லக்னம் செரிமான மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஜீரண நலத்துறை மருத்துவராக இருக்கக்கூடிய காய் என்ன காய்? எப்படி சாப்பிடுவது? காலை வேளை உணவாக இப்ப நம்ம சொல்றது மருந்தாக. ஓகேங்களா? உணவுன்னு எப்படி சாப்பிடுவீங்க? ஆவில வேக வச்சு நிறைய சாப்பிடுவோம். காலை வேளை உணவாக, அதாவது உணவிற்கு பதிலாக 100 கிராம் வெண்பூசணிக்காய், 100 கிராம் வெண்பூசணிக்காய் தோலோடு சதையோடு விதையோடு எடுத்து கழுவி நறுக்கி அல்லது கேரட்டு துருவதை போன்று துருவி மிக்சியில் போட வேண்டும். அதனோடு தக்காளி 1, சிறிதளவு புதினா தழை, சிறிதளவு புதினா தழை 2 மிளகு, 1 துண்டு இஞ்சி, 1 துண்டு இஞ்சி, தேவைப்பட்டால் 1 இளம் வெத்தலை, தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் 1 இளம் வெத்திலை, இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு தண்ணீர் அல்லது மோர், மோர் தான் சாப்பிடணும். தண்ணீர் அல்லது மோர் ஊற்றி ஜூஸாக அரைக்க வேண்டும். ஜூஸாக அரைப்பதாக நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். காய்கறிகளை பச்சையாக சாப்பிடும் பொழுது கெட்டியாக மட்டும் அடிக்காதீங்க. கெட்டியாக அடித்து சாப்பிட்டீங்கன்னா வாமிட் வந்துடும். வடிகட்டலாம், ஆனால் தண்ணியாக அடித்து எவ்வளவு தண்ணியாக அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணீராக அரைத்து ஜூஸ் ஆக்கி குழந்தைகளுக்கு கொடுப்பதாக இருந்தால் வடிகட்டுங்கள், பெரியவர்கள் குடிப்பதாக இருந்தால் வடிகட்டாமல் அப்படியே குடிங்க. அப்படியே குடிக்கிறதாக இருந்தால் பல்லில் படாமல் நாக்கில் படாமல் தொண்டையில் படாமல் என்ன செய்யக்கூடாது? குடிக்கக்கூடாது. மெதுவாக எடுத்து வாயில் வச்சு உமிழ்நீரோட கலந்து அந்த சுவை எங்கே பிரியணும்? நாக்கில் பிரித்து அந்த ஜூஸை இறக்கணும். அப்போ 1 டம்ளர் ஜூஸை குடிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? ஓ, அப்படி மடமடன்னு குடிச்சிங்க ஒன்றும் ஆகாது. அப்போ 1 டம்ளர் குடித்தாலும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமிர்தம் என்று நினையுங்கள்.
அப்ப ஒருவேளை குடிச்சாலோ மனசார உட்கார்ந்து சுவைத்து மகிழ்ந்து குடியுங்கள். குடிக்கலாமா இல்லையா இப்ப? சரி சார், எனக்கு வந்து இந்த குளிர்ச்சியான காயை சாப்பிட்டா, இந்த நீர் சத்து உள்ள காயை சாப்பிட்டா உடனே எனக்கு வீசிங் வந்துடும். ஒரு சில பேத்துக்கு மூச்சரைப்பு வந்துடும், பார்த்துருக்கோமா? ஒரு சில பேத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். இதே காயை இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு அப்படியே மிக்சியில் போட்டு ஜூஸ் ஆக்கி குடிக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணால் குடிங்க, பச்சையாகவும் குடிக்கலாம், இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சும் நீங்கள் அடிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு அதில் என்னென்ன சேர்க்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை எல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி, புதினா, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழ தோல், தேங்காய், கடைசி இது முடிச்சுட்டு கடைசி எப்பயுமே எந்த ஜூஸ் சாப்பிட்றதாக இருந்தாலும் தேங்காய் பூவை ஒரு கைப்பிடி அளவு அரைச்சி அரைச்சி உள்ளே போட்டுக்கோங்க. எதை சாப்பிட்றதாக இருந்தாலும் இப்போ வெள்ள பூசணிக்காயை பச்சையாக மருந்துக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா முடியாதா? எடுத்துக்கொள்ளாமல் இல்லைங்களா? டெய்லி ஒருவேளை காலை வேளை உணவாக, உணவுக்கு பதிலாக நம்மளுக்கு அப்போ நான் எப்போ சாப்பிட்றது என்ன சொன்னேன்? உணவுக்கு பதிலாக கரெக்டு. அப்ப நான் சாப்பிடணும்ல? அது சொல்ல வர்றேன். அப்ப நான் எப்ப சாப்பிடுறது? ஓகேங்களா? என்ன நம்ம சாப்பிடணும். அப்ப இதுவே உங்களுக்கு நன்றாக இருந்தால் பசி எடுத்தா மறுபடியும் குடிக்கலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு இதுவே போதுமானதாக இருந்தால் அடுத்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை நான் இதை குடிச்சிட்டு நான் வழக்கமாக சாப்பிட வேண்டிய உணவு சாப்பிட்டாத்தான் என் மனசு திருப்தி அடையும் என்று நீங்கள் நினைத்தால், இந்த ஜூஸை குடித்ததுக்கு அப்புறம் பசி உணர்வு வந்தால் நீங்கள் வழக்கமாக எடுக்கக்கூடிய செத்துப்போன உணவை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது அவரவர்களுடைய விருப்பம். யாருடைய நுப்பாட்டி கட்டாயப்படுத்தி செய்யக்கூடாது. முதல் முன்னுரிமை எதுக்கு கொடுக்கணும்? இந்த காய்க்கு கொடுத்துருங்க. சரி, இந்த காயை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே இந்த வெள்ள பூசணிக்காயை தொடர்ந்து ஒரு 21 நாளைக்கு காலை வேளை உணவாக சாப்பிட்டு பாருங்கள், என்ன பலனை உணர்ந்தீர்கள்? எது சார்ந்த குறைபாடுகள் உங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக குணமடைந்திருக்கிறது என்பதை 21 நாட்களில் நீங்கள் உணர முடியும். எல்லா காயும் உடனே செய்ய வேண்டாம், ஒரு காயை எடுத்தால் 21 நாளைக்கு முயற்சி செய்யுங்க. பச்சையாக சாப்பிட்றதுக்கு, உணவாக சாப்பிட்றதுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்டு போயிடலாம். அப்போ வெள்ள பூசணிக்காய் என்பது எந்த மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளை போக்கும்? ஜீரண மண்டலம். இப்போ குரு பகவான் வாதம், அப்போ இவர்களை பொறுத்தளவில் மேச ராசி அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் பித்தமும் வாதமும் உடையவர்களாக இருப்பார்கள். முடிஞ்சோர் பரணியாக இருந்தால் பித்தமும் கபமுமாக இருப்பார்கள். அதாவது கிருத்தியாக இருந்தால் பித்தத்தன்மை மிகுதி, பித்தந்தான் மிகுதியாக இருக்கும். அப்போ ராசியினுடைய அடிப்படையிலும் சரி நட்சத்திரத்தினுடைய அடிப்படையிலும் சரி ஒட்டுமொத்த உடலினுடைய இயக்கங்களும் மாற்றம் பெறும். இதை வச்சு நம்ம எளிதாக ஒரு நோயை எளிதாக நோயாளிகளை தொடாமல் பரிசோதனை பண்ணலாம். ஓகேங்களா? ரெண்டாவது காய் கத்திரிக்காய். கத்திரிக்காய் சிறுநீரக மண்டலம், நீர்வளத்துறை மினிஸ்டர் எப்படி கத்திரிக்காயை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லியாச்சு. அப்ப இந்த கத்திரிக்காயை உணவாக, பொதுவாகவே உணவாக நிறைய எடுத்துக்கொள்ளலாம், தவறே கிடையாது. உணவாக எடுக்கும் பொழுது நீர் ஆவியில் வேக வைத்து சாப்பிடலாம். ஓகேங்களா? இப்போ பச்சையாக கத்திரிக்காயை சாப்பிட போகின்றோம். எத்தனை பேர் கத்திரிக்காயை பச்சையாக சாப்பிடுவீங்க? 1-2 தான். ஒரு பிஞ்சு கத்திரிக்காய், கத்திரிக்காய் எடுக்கும் பொழுது பிஞ்சாக இருக்க வேண்டும். ஓரளவுக்கு, ரொம்ப பிஞ்சு வேண்டாம், நடுத்தரமான ஒரு காய். காம்போடு, காம்போடு வெது வெதுப்பான சுடுநீரில் போட்டு கழுவி தொடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு பின்பு நறுக்கி நறுக்கி மிக்சியில் போட்டுக்கொள்ளுங்கள். அதனோடு தக்காளி, புதினா,
கொத்தமல்லி தழை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, விருப்பப்பட்டா டேஸ்ட்டுக்கு வேணா அரை எலுமிச்சம்பழ தோல், எது சாறு வேண்டாம், சாரோட தோலோட நேர்ச்சி அப்படி நறுக்கி போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழ தோல் மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு தண்ணீர் அல்லது மோர் கடைசியாக தேங்காய் போட்டுக்கலாம், கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ போட்டு அடிக்கிறனால அடிச்சுக்குங்க. தண்ணீர் அல்லது மோர், மோர் ஊற்றும் போது தேங்காய் வேண்டாம், தேங்காய் பால் ஊற்றி மொத்தமாக அடிக்கிறனால அடிச்சுக்குங்க. ஓகேங்களா, அவங்க டேஸ்ட்டுக்கு தான். ஒன்று தேங்காய் பாலை ஊற்றி நல்லா அடிக்கணும் அடிச்சுக்குங்க, மோர் ஊற்றி அடிக்கிறனால அடிச்சுக்குங்க. அடிச்சுட்டு இந்த கத்திரிக்காயை பொறுத்தளவில் வடிகட்டி கொள்ளலாம். வடிகட்டிட்டு இதை பொதுவாக மருந்தாக சாப்பிடலாம். யார் சாப்பிடலாம்? ரிஷப ராசி, ரிஷப லக்னம் அவங்க மட்டும்தான் சாப்பிடணும் கிடையாது, எல்லோருமே சாப்பிடலாம். பொதுவாக யார் வேணாலும் மருந்தை எடுத்துக்கொள்ளலாம். எந்தெந்த குறைபாடுகளுக்கு என்றால், தலைக்கு குளித்தால் ஏற்படக்கூடிய தலைவலிக்கு மருந்தாக அமையக்கூடியது. தலைக்கு குளித்தால் ஏற்படக்கூடிய தலைவலிக்கு மருந்தாக அமையக்கூடியது கத்திரிக்காய். கேள்விப்பட்டிருக்கீங்களா, தலைக்கு குளித்த உடனே தலைவலி வரும் தெரியுமா நம்ம பெண்களுக்கு? அதனால வாரத்துக்கு ரெண்டு நாள் குளிப்பாங்க, ஆனால் கேரளா பொண்ணுங்க டெய்லி குளிப்பாங்க. அப்போ நம்ம பெண்களுக்கு வரக்கூடிய அந்த தலைக்கு குளித்தால் ஏற்படக்கூடிய தலைவலிக்கு தீர்வு சிறுநீரக மண்டலத்தினுடைய பலவீனம். அதற்கடுத்து கை நடுக்கம், ரெண்டு ஒன்று உங்கள் தேவை எறிந்து ஓகேங்களா. கை நடுக்கம், ஒரு சில பேர்த்துக்கு கை நடுக்கிக்கிட்டே இருக்கும் தெரியுங்களா, கை நடுக்க இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கை நடுக்கத்துக்கு காரணம் நரம்பு கிடையாது, சிறுநீரக மண்டல பலவீனம். அப்ப சிறுநீரக மண்டலத்தினால் நரம்புகள் பலவீனம் அடைந்து அவர்களுக்கு கை நடுக்கம் உண்டாகும். அப்ப இந்த கை நடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கத்திரிக்காய் ஜூஸ் அருமருந்தாக இருக்கும். மூன்றாவது, கண்கள் பாதிக்கப்பட்டால், சிறுநீரக மண்டலத்தினால் கண்கள் பலவீனம் அடைந்தால், இந்த ஒரு சில பேர்த்துக்கு பாருங்க வெளிச்சத்தை வெறுங்கண்ணால் பார்த்தாங்கன்னா ஒளி கூச்சம் ஏற்படும். பார்த்துருக்கோமா, வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது கண்களில் ஒளி கூச்சம். அப்போ யார் ஒருவருக்கு கண்களில் ஒளி கூச்சம் உண்டாகின்றதோ அதற்கு காரணம் சிறுநீரக மண்டலத்தினுடைய பலவீனம். அப்போ கண்களில் ஏற்படக்கூடிய ஒளி கூச்சத்தை போக்குவதற்கு அரு மருந்தாக விளங்கக்கூடிய காய் என்ன காய்? கத்திரிக்காய். அதற்கடுத்து இதே ஜூஸை மூக்கு சிந்தும் பொழுது பச்சை நிறத்துடன் சளி யார் யாருக்கு வருகிறதோ, மூக்கு சிந்துவாங்க இல்லையா, மூக்கில் சளி பச்சை நிறத்துடன் கூடிய சளி வெளியேறும் பட்சத்தில், அப்போ ஏன் பச்சை நிறமாக இருக்குன்னா உடம்புல உப்புத்தன்மை மிகுதி. ஏன் உப்புத்தன்மை மிகுதினா சிறுநீரகம் முறையாக கழிவுகளை வெளியேற்றவில்லை. அப்போ இந்த கத்திரிக்காய் சாப்பிடும் பொழுது மூக்கில் பச்சை நிறத்துடன் கூடிய சளி வெளியேறுவது தடுக்கப்படும். மூக்கில் சிந்துதல் பச்சை நிறமாக, முதல் சொன்ன சளி துர்நாற்றம் வீசும், இரண்டாவது சொன்ன சளி பச்சை நிறத்துடன் கிரீனிசா போகும் இல்லையா, அதற்கு மருந்து இந்த கத்திரிக்காய். ஒரு சில பேர்த்துக்கு தொண்டை கரகரப்பாகவே இருக்கு, எப்போ பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அப்போ தொண்டை கரகரப்பை போக்குவதற்கு உதவக்கூடிய காய் இந்த கத்திரிக்காய் ஜூஸ் ஓகேங்களா. இன்னொரு சில பேருக்கு தோலில் மருக்கள், தோலில் மருக்கள் இருக்கிறதா, இந்த தோலில் உள்ள மருக்களை கரைப்பதற்கு உதவக்கூடிய காய் இந்த கத்திரிக்காய். அப்போ தோலில் மருக்கள் உருவாவதற்கு மூல காரணம் சிறுநீரக மண்டல பலவீனம். அப்போ யூரின் போகும் பொழுது எரிச்சல் உணர்வோடு, அடிக்கடி யூரின் போகும் பொழுது எரிச்சல் உணர்வு இருப்பவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு காய் இந்த கத்திரிக்காய். இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்தளவில் இடுப்பு பகுதியிலிருந்து வலி ஆரம்பித்து தொடையின் வழியாக உட்புறமாக உள்ளே புகுந்து கீழே வந்து சுண்டு வரலையோ முடிய சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க, தொடை நரம்பு வலி. இந்த தொடை நரம்பு வலிக்கு மூல காரணமாக இருப்பது சிறுநீரகங்கள் பலவீனம். அப்போ அந்த சிறுநீரகங்களை பலப்படுத்துவதற்கு உதவக்கூடிய காய் இந்த கத்திரிக்காய்.
அதைவிட முக்கியம் சிறு நீரக செயலிழப்பு உள்ளவர்களுக்கு அருமருந்தாக விளங்கக்கூடிய காய் இந்த கத்திரிக்காய். அப்ப இந்த கத்திரிக்காயை தனியாகவும் சாப்பிடலாம், வெள்ளை பூசணிக்காயோட சேர்ந்து ஒரே மிக்சிங்காக போட்டும் குடிக்கலாம். எப்படி உங்களுக்கு வேணுமோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்போ நம்ம தனித்தனி செய்முறையாக சொல்கிறோம், உங்களுக்கு எதனோடு எதை சாப்பிடணும்னு உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அதனோடு அதை சேர்த்து ஜூஸாகவே அரைத்து வைத்து கொள்ளலாம். இப்போ இந்த ரிசுவ ராசி ரிசுவ லக்னம் உள்ளவர்களை கவனித்தீர்கள் என்றால் அவர்களுக்கு மெயின் பிரச்சனையே ஆண் பெண் இருபாலராக இருந்தாலும் அவர்களுக்கு இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கும், பிசிஓடி இருக்கும், கர்ப்பப்பையில் கட்டி இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், ஓவர் பிளீடிங் இருக்கும், வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும், தைராய்டு சார்ந்த குறைபாடு இருக்கும். ஆண்களாக இருந்தால் உயிரணு குறைபாடு இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும்னா இந்த ரிஷப ராசி உள்ளவர்களுக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருக்கலாம். அப்போ இதற்கு காரணம் எப்படி நீங்கள் சொல்லலாம்? ரிஷப ராசிக்கும் சிறுநீரக மண்டலத்துக்கும் இனப்பெருக்க மண்டலம் என்று சொல்கிறீர்களே, எப்படி என்று நீங்கள் கேட்டால், ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவான். ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவான். அப்ப சுக்கிர பகவான் நமது உடம்புல எந்த மண்டலத்திற்கு தேவையான ஆற்றலை அளித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், இனப்பெருக்க ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த உறுப்புகளுக்கு தேவையான ஆற்றலை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரகம் எது? சுக்கிரன். அதனால தான் இந்த குறைபாடு இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? பித்தப்பை கல்லும் இதனோட சேர்ந்தது தான். பித்தப்பை கல், கர்ப்பப்பை எடுத்துருவாங்க, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய, சிறுநீரகத்தில் கல் நிறைய இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கு வெள்ளை பூசணிக்காய் சாப்பிட்டா அந்த புளிப்பு சரியாயிடும். அது இறைப்பையில் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. அது இறைப்பை சார்ந்ததா பித்தப்பை? ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் குழப்பம் இருக்கா? ரிஷப ராசி ரிஷப லக்னம் என்னமா? அதுக்கு வேற காய், மரத்து போறதுக்கு வேற காய் வரும். ஓகேங்களா? இது வந்து சிறுநீரக மண்டலம் பலவீனத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள். அப்ப இந்த சிறுநீரக மண்டலம் பலவீனம் அடைந்தால், தலைகள் பலவீனம் அடைந்தால் ஒரு தலைவலி, கண்ணுனா கண்ணு, காதுனா காது, மூக்குனா மூக்கு, இப்படி ஒவ்வொரு உறுப்பு பலவீனம் அடைந்தால் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். அப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு எந்த கத்திரிக்காய்? பிஞ்சு கத்திரிக்காய். சயாட்டிக்காவுக்கு இது நல்ல மருந்து. இன்னொன்று, கைகால் வீக்கம், கால் வீக்கம், நீர் கோர்த்துக்கிட்டு கால் வீக்கம் இருக்கு தெரியுமா? சிறுநீரக ஃபெயில் நம்மள சொல்லுவான், சிறுநீரகத்தில் பிரச்சனை, போய் டாக்டரை பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த கத்திரிக்காயை அரைச்சு உள்ளே குடிச்சிட்டு, இதே கத்திரிக்காயை பேஸ்ட் மாதிரி அரைச்சு அந்த வீக்கம் உள்ள பகுதியில் பூசிட்டு வந்தாலே வத்தி போயிடும். மேலே பூசிட்டு வந்தாலே அந்த நீரை என்ன செஞ்சிடும்? பிரிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அடிப்படை இதுதான். அப்ப ரிஷப ராசி ரிஷப லக்னம் கத்திரிக்காய் சிறுநீரக மண்டலம். அடுத்து மூன்றாவது காய் கொத்தவரங்காய். நரம்பு மண்டலம், நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளை, நரம்புகளுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய காய். இப்ப நரம்புகள், மனிதனுடைய உடம்புல நரம்புகள் எங்கே இருக்கிறது? உடம்பு முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எதற்கு அடியில் நரம்புகள் சென்று கொண்டிருக்கும்? தோலுக்கு அடியில் நரம்புகள் சென்று கொண்டிருக்கும் இல்லைங்களா? அப்ப நரம்புகள் நன்றாக இருக்கணும்னா, நரம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கணும்னா எந்த மண்டலம் நன்றாக இருக்கணும்? தோல் மண்டலம் நன்றாக இருக்கணும். தோலில் உள்ள வியர்வை துவாரங்கள் நன்றாக இருக்கணும். தோலில் உள்ள வியர்வை துவாரங்கள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் நரம்பு மண்டலம் நன்றாக இருக்கும். அப்ப இந்த நரம்பு மண்டலத்தினுடைய முக்கியமான பணி என்ன? நமது உடம்புல சூடு மற்றும் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய உறுப்பு எது? எந்த அளவுக்கு சூடு கொடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு குளிர்ச்சி கொடுக்க வேண்டும் அந்த தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு? நரம்புக்கு தான் உண்டு. ஏன்னா இந்த சூடு குளிர்ச்சி எங்கே பயன்படுகிறது? தசைகள் சுருங்கி விரிவதற்கு பயன்படுகிறது. அப்போ உடம்புல இருக்கக்கூடிய தசைகள் சுருங்குவதற்கு குளிர்ச்சியும், தசைகள் விரிவதற்கு சூடும் தேவை.
அப்போ ஒவ்வொரு உறுப்பும் இந்த அளவுக்கு தான் விரிவடையணும்னா அந்த அளவுக்கு சூடு கொடுக்கணும், இந்த அளவுக்கு தான் குளிர்ச்சினா இந்த அளவுக்கு குளிர்ச்சி கொடுக்கணும். அப்போ தான் சுருங்கும். அப்போ இந்த சுருங்கி விரிதல்னா சூடு மற்றும் குளிர்ச்சி கொடுக்கறதுல முரண்பாடு ஏற்பட்டால் தசைகள் சுருங்கி விரிதல்ல முரண்பாடு ஏற்படும். அப்ப இந்த தசைகள் சுருங்கி அது நரம்பு சுருங்கி சூடு மற்றும் குளிர்ச்சியை முரண்படாமல் பாதுகாக்கணும்னா அந்த நரம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு ஒரு காயாக இருப்பதுதான் இந்த கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காயை எப்படி சாப்பிடுவது? இந்த கொத்தவரங்காயுடைய வேற பயன் என்ன? குண்டானவர்கள் ஒல்லியாக வேண்டுமா? குண்டானவர்கள் ஒல்லியாக வேண்டுமா? கொத்தவரங்காய் சாப்பிடுங்கள். உயிரார்கானிக் ஃபுட்ஸ் நம்ம விவசாயிகள் கடைங்க. இங்கே உங்களுடைய வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே நஞ்சு இல்லாமல் விலை குறைவாக கிடைக்குங்க. இங்கே நீங்கள் பொருட்களை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா நம்மளுடைய இயற்கை விவசாயிகளுடைய வாழ்வு செழிக்குங்க. உங்கள் உயிர் ஆர்கானிக் ஃபுட்ஸ் இயற்கை விவசாயிகள் நேரடி விற்பனை நிலையம் ஈரோடு, சேலம் மற்றும் கோவை.